ஹே கைஸ் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட மூணாவது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ருத்ராஜ் கெய்க்வாட் கான்வே பவுலிங்கில் முகேஷ் சௌத்ரி இப்படி நம்மளாம் தெரியும் இந்த இடத்துல பிளான் போட்டு கொடுத்தது வந்து டோனி அப்படின்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும் அது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்றைக்கி சிஎஸ்கே டீமை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா மூணு ஸ்பின்னரோடு போனாங்க சன்ரைசர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னரோட தான் போனாங்க அந்த இடத்துல தான் சன்ரைஸ் பண்ண தப்பு நம்ம க்ளீனாகவே பார்த்தோம் மூணு ஸ்பின்னரை பொறுத்தளவில் சாட்னர் ஜடேஜா தீக்ஷனா இந்த மூன்று பிளேயர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரும் ஒரு ரைட் ஹேண்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் வந்து நாலு ஓவர் கொடுத்தாரு ஜடேஜாக்கே சாட்னருக்கு மூணு ஓவர் கொடுத்தாரு அளுக்கு மூணு ஆறு இவரோட நாலோட சேர்த்து பத்து ஓவர் கம்ப்ளீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிங் வந்து அடி வாங்கினார் ரெண்டு ஓவர் போட்டு அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டார் அவர் நாற்பது ரன் கொடுத்தாலும் நான்கு விக்கெட்டுகள் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியஸுக்கு பதிமூணாவது ஓவருக்கு அப்புறம் தான் அவர் ஓவர் கொடுத்தாரு கரெக்டாக டெத் பவுலிங்கை வந்து மேட்ச் பண்ணிட்டார் அந்த இடத்துல பிரிட்டோரியஸ் முதல்லே பால் போட்டிருந்தாருனா மேட்சஸ் வந்து மாறியிருக்கலாம் ஆனால் கரெக்டான மூவ் பண்ணாரு டோனி அது வந்து க்ளீனாக தெரிஞ்சிச்சு இருப்பினும் இது வந்து இந்த டோட்டல் வந்து இதை ஈஸியாக அடிக்கக்கூடியதாக அடிச்சிட்டு இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கிட்ட வந்துட்டாங்க ஆனால் அந்த இடத்துல குரூஷியல் டைமில் விக்கெட்டுகள் எடுத்தார் அது வந்து பவுலிங் ரொட்டேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மூணு ஸ்பின்னர் வந்து அவருக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு இதனால தான் எனக்குள்ளே மேட்ச்சை அவங்க ஜெயிச்சாங்க ருத்ராஜ் கேக்கோடோட நைன்ட்டி நயன் ருத்ராஜ் கேக்கோடு ஒரு எயிட்டி ஃபைவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தடவை ஆரம்பிச்சார் நம்ம பார்த்தோம் அதாவது யூஷுவலாக ஒரு ஃப்ளோவாக இல்லை அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து டயட்னஸாக கூட இருக்கலாம் ஏன்னா அடிக்கக்கூடிய வேல் நமக்கே தெரியும் அதுவும் பால் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சல்லு ஜல்லு ஜல்லுன்னு போகுது இவர் அதை வந்து இவரோட பவரை கொடுத்து அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காரு அது மெயின் ரீசனாக இருக்கலாம் இருந்தாலும் அவரோட அந்த செஞ்சுரி வந்து வேறு லெவலாக இருந்திருக்கும் ஒரு ரன்னோட மிஸ் ஆகிடுச்சு கான்வே பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் சம்திங் அடிச்சுட்டு வந்தார் வேறு லெவலுங்க டோட்டலாக வந்து டீம் எஃபர்ட் இரநூத்தி மூணு ரன் அடித்தாங்க ஆனால் இதை நம்ம சன்ரைசர்ஸ் எதிர்பார்த்து அடிக்க கேப்பபிலிட்டி இருக்குது இருப்பினும் பார்த்திங்கன்னா நான் முன்னால் சொன்னது போல் தான் டோனியோட அந்த மைண்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது யாராலையும் கேட்ச் பண்ண முடியல ஏன்னா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பின்னரோட இறங்கினார் அது வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஆனால் யூஸ்வலான டோனி ஸ்பின்னர்களை தான் நம்புவார் அதுவும் பூனே வந்து அவங்களோட செகண்ட் ஹோம் வேறு அதனால் க்ளீனாக நம்பியிருக்காரு அது ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்குது அதனால் அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் ருத்ராஜோட நைன்டி நைன் கான்வேவோட ஓப் அந்த ஃபி எயிட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேறு லெவல் ஆனால் அதை விட முக்கியம் பவுலிங்கில் அது எக்ஸிக்யூட் பண்ணாங்க கிறிஸ்டோர்டன் கிடையாது அதுக்கப்புறம் சிவன் துபை இல்லை சிவன் துபைலாம் இருந்திருந்தாங்க தூக்கி போட்டு மாற்றிருப்பாங்க ஆனால் வேறு லெவலாக இருந்துச்சு வேறு லெவல் ஃபைனலாட்டு சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க என்ன இருக்கக்கூடிய மேட்சை ஜெயிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஃப்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பார்க்கலாம் ஹோப்ஃபுல்லி எம்எஸ் டோனி கேப்டனாக இருக்கார் பேக் டு பேக் வின் ஆகி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களோட கருத்தை மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தளவு என்னோடய மேட்ச்சோட வின்னர் வந்து எம்எஸ் தோனியோட மைண்டு தான் அதுவும் அந்த மாஸ்டர் மைண்ட் தான் ருத்ராஜ் கேக்வாடும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்காரு அதே போல் முகேஷ் சௌத்ரி இருக்கார் எல்லாருமே இருக்காங்க ஆனால் எம்எஸ் தோனியோட கேப்டன்சி தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம் நன்றி வணக்கம்